ஜல்லிக்கட்டுல 18 ஊர்கள் சேர்ந்து 400 வருஷத்துக்கும் மேலாக நடக்கக்கூடிய ஆதி ஜல்லிக்கட்டு தொட்டப்ப நாயக்கனூர் ஜமீன் ஜல்லிக்கட்டு. நம்ம வாடிவாசலமான அமைப்பு எங்கேயும் இல்லைங்க. பேரிகாடு எதுவுமே இருக்கிற மக்கள் தான், ரெண்டு வகை மக்கள் தான் பேரிகாடே. 50 பேர் இருக்காங்க, அதை தாண்டா ஓடிடுது. அப்போ இங்கே ஒரு 5,00,000-5,000 பேரை வெளியேறி போகுதுன்னா அப்போ உள்ள மாதிரி திறமைக்காரர் திறமையான மாட்டுன்ட்டு எல்லா கிராமத்துலேயும் அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அங்கேருந்து சாமி அடி நடந்ததே வருவாங்க. ஜக்கம்மா கோயிலை வச்சு தான் அந்த ஜல்லிக்கட்டே சிறப்பு மிக்க ஜல்லிக்கட்டு. அவங்க வந்து கோடாங்கி அவர் சாமி ஆடி கரெக்டாக அந்த குட்டியை தூக்கி வெட்டணும் கிடையாது. வெட்டுறோம்னா வந்து நம்ம இதுவே நாள் வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டு வாடி வாசல் முன்னாடி எந்த ஒரு உயிர் சேதமோ ஒரு சின்ன ஒரு ரத்த காயமே வரக்கூடாதுன்ற அந்த காரண கட்டாயத்துக்கு தான் அந்த நம்ம மாட்டு முன்னாடி ரத்த புலி காமிச்சிடுறோம். புலி மாட்டு காமிச்சிட்டோம்னா எந்த ஒரு உயிர் சேதம் வந்து அந்த வாடி வாசல் முன்னாடி நடக்காது. 99 டிவி போட்டிருக்கோம் நாங்கள். ஏன்னா இது பூராமே வந்து எவ்வளோ மக்கள் அப்போயே வந்து இவ்வளோ மக்கள் இன்னி நாங்கள் எவ்வளோ ஜல்லிக்கட்டு போய் வரோம். இவ்வளோ கூட்டம் வந்து எங்கள் ஊரில் இருக்க கூட்டம் நான் எந்த ஊர்லேயும் கிடையாது. என்னங்க அப்போ இப்போ காரும் கொடுக்குற ரேட்டும் சரி, அப்போ நாங்கள் டிவி வாங்கின ரேட்டும் சரிங்க. இன்னைக்கு கார் என்ன ரேட்டுக்கு வாங்குறோம் அந்த மதிப்பு, அந்த அப்ப டிவி அந்த மதிப்பு. எல்லாருக்கும் அழகான வணக்கம், வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. மதுரையை தலைமை இடமா வச்சு 72 பாளையங்கள் வந்து பிரிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு பாளையம் அப்படின்னா தொட்டப்ப நாயக்கனூர் அப்படின்ற ஒரு பாளையம். இன்னைக்கு நம்ம பெருமை மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க தொட்டப்ப நாயக்கனூர் மண்ணில இருந்து பேசுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த தொட்டப்பனூருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படின்னு வந்துட்டு சொல்லி ஆகணும். அதாவது இந்த ஜல்லிக்கட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா மன்னர்களாலும் ஜமீன்களாலும் நடத்தப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு தொட்டப்ப நாயக்கனூர் ஜமீன் ஜல்லிக்கட்டு. இப்ப நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க மிக முக்கியமான ஒரு மண் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. 72 பாளையப்பட்டு எங்கள் மண்ணில் மொத்தமே இதில் வந்து அங்கே வந்து வடக்கிருந்து வந்த ஆந்திரா இதில் வந்தாங்க. வந்து இது பண்ணி கடவுர்ன்ற இடத்துல வந்து அங்கேருந்து பிரிஞ்சு நாங்கள் எல்லாமே இங்கே வந்து ஒரு 800-850 வருஷத்துக்கு முதல்ல வந்து இது பண்ணிட்டு நாங்கள் இங்கே நல்லுத்தவம்பட்டின்னு ஒரு அங்கேருந்து இருந்து கொஞ்ச நாள் இருந்து அங்கேருந்து பிரிஞ்சு இங்கே வந்தோம். இப்போ தொட்டப்ப நாயக்கனூருக்கு வந்துட்டு இந்த எல்கைலாம் எப்படி பிரிச்சாங்கய்யா? மேற்கு தெற்கு கிழக்கு வடக்கு அப்படின்றது இதுக்கு எல்லையா என்ன இருக்கு? எங்களுக்கு வந்து தொட்டப்பனை ஜீவனபுரத்தில் வந்து இங்கிட்டு கனவா மலை, வடக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னம்பார் வெட்டி, இங்கிட்டு எலுமலை கனவா, இங்கிட்டு கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் ரோட்டில் வந்து கீழே செம்மட்டி மேலே செம்மட்டி, அதுக்கு எடுத்துக்கிட்டுனா விக்கிரமங்கலம் பண்ணி வரைக்கும் இருக்கு. நம்ம இந்த பாரம்பரியமிக்க இந்த தொட்டப்ப நாயக்கனூர் மண்ணு தொட்டப்ப நாயக்கனூர் ஜமீன்ல நீங்க 24th வாரிசு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்கன்னா? ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கேன். இந்த பிறக்கிறக்கு ஒரு கொடுப்பனை வேணும், ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க தொட்டப்ப நாயக்கனூர் மண்ணை பத்தி? எங்க மண்ணை பத்தி சொல்றாருன்னா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சால்தான் ஜல்லிக்கட்டு தான். எங்களுக்கு விவரம் தான் ஜல்லிக்கட்டு தான், அதான் எங்களோட பாரம்பரியமே ஜல்லிக்கட்டு தான். எங்களுக்கு தொட்டப்ப நாயக்கனூருக்கும் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்ச அளவுக்கு இந்த தொட்டப்ப நாயக்கன் ஜல்லிக்கட்டை என்ன மாதிரி சொல்லுவீங்க, என்ன மாதிரி பார்க்குறீங்க? அது எங்களை உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிறோம். தொட்டப்பனை ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே. எப்படி பார்க்குறீங்கன்னா அதான் அடுத்து வரையில் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் வந்து அப்பா காலத்து வரைக்கும் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் வந்து 99 ஸ்டார்டிங் ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ எனக்கு ஒரு வயசு, ஒரு 12 வயசு அப்படி இருக்கும். அப்போயே வந்து மாடுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு ஆர்வம் தான் ஜல்லிக்கட்டில். ஃபஸ்ட்டு வந்து 99 நடத்துகிறாங்கன்னா அந்த மொதல் வாடி வாசல் எங்களுக்கு இதுதான்.
இந்த ஆர்ச்சு போட்டு எடுத்து ஸ்டெப் எடுத்து நடத்தி, ஆனால் கல்லு கட்டு மொத பழைய வாடி தான், மொதல் இருந்த அந்த வாடியிலே சும்மா பின்பக்கம் ஆர்ச்சு போட்டோம். இந்த போட்டோம் என்ன, ஜக்கமால் துணை ஜல்லிக்கட்டு வாடி வாசல் தொட்டப்பனங்கும் ஜெமீன் 1999 சிமெண்ட் கேலரி சிமெண்ட்ல போட்டிருக்கோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. சிமெண்ட்ல போட்டு இங்கே எப்படி கேட்கறனா, தை 3 வந்து ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்கும். நடக்கும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து முதமைகள் நம்ம ஊர், நம்ம வந்து மொத்தம் 18 கிராமம், நம்மளுக்கு 18 கிராமத்துலேருந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் மாடு வரும். வர்றாங்கன்னா முத நாளே வந்துடுவாங்க. இப்போ தான் வண்டி இது முத நாளேனா சாமி அடி வரப்போ அந்த எல்லா கிராமத்துலேயும் அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அங்கேருந்து சாமி அடி நடந்ததே வருவாங்க. எவ்வளோ தூரம்னா அவங்க நடந்ததே வருவாங்க. எத்தனை முதமை? முதமை வந்து நம்ம மாடை ஊற்றப்பற ஒரு 6 முதமை இருக்குது. ஆமாம், எந்தெந்த ஊரில் இருக்கோ அங்கேருந்து பூராமே நடந்தே வருவாங்க. நடந்து அவங்க ஆரவாரத்தோடு அவங்க தனி, அவங்க இங்கே நம்மளுக்கு எப்படி நடக்கோ அதேமாரி அவங்க ஊரில் ரேடியா போட்டு கோயில்களுக்கு அந்த நம்ம எப்படி நம்ம இங்கே நடக்கோ அதேமாரி எல்லா ஊர்லேயும் அப்படி தான் கொட்டடிச்சு, அங்கேருந்து 13 கொட்டடிச்சு சாமி ஆட்டத்தோடு வேஷம் கட்டி சாமி ஆட்டத்தோடு உள்ளே நுழைவாங்க. உள்ளே நுழைஞ்சு வரேன்னா 4:30 புத்தூருக்காரவங்க உள்ளே வந்துடுறாங்க. ஜல்லிக்கட்டு ஸ்டார்டிங் காலையில், காலையில் வெள்ளம்னா ஜல்லிக்கட்டு ஸ்டார்டிங் பண்ணி வரப்போ நம்ம சமுதாய முறைப்படி நாங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணுற சாமியை கும்பிட்டு முதல் நாள் நைட்டே வந்து வாடி வாசலில் பொங்கல் வச்சுருவோம். பொங்கல் வச்சு நைட்டு முதல் நாள் வந்து கிடா வெட்டிடுவோம். முதல் நாள் நைட்டு ஒரு கிடா வெட்டிடுவோம். அப்படியே காலையில் முதல் முகாரங்களை வந்த பிறகு வந்து ஆட்டு ஆற வாரத்தோடு வந்து ஜமீன்தாருன்னு அப்பாவுக்கு பட்டம் கட்டுவாங்க. ஆமாம், ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி பட்டம் கட்டு. ஆமாம், ஜமீன்தாருன்னு மூத்த வாரிசுக்கு பட்டம் கட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டப்ப நாயக்கனூருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னா, ஆதி ஜல்லிக்கட்டு முதல் முதல்ல நடந்த ஜல்லிக்கட்டு மண்ணு அப்படின்னு போது, அந்த மண்ணில் இருந்து உங்ககிட்ட பேசுகிறேன் நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பி. இருந்தாலும் நம்ம வாடிவாசல் மாதிரி அமைப்பு எங்கேயும் இல்லைங்க. நாங்களே எவ்வளோ இடம் போய் வரோம், நம்ம வாடிவாசல் அமைப்பு எங்கேயுமே கிடையாது. சிமெண்ட்லேயே முதல்ல கல்லில் கட்டி ஒரே ஸ்ட்ரெயிட் வாடி தான். பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ளேயும் முந்துக்குள்ளேயும் அங்கிட்டு விட்டு செஞ்சு மாடு வெளியேற ரொம்ப சிரமப்படுவேன். பா, நம்ம வாடி வாசல் நல்ல அகலமான வாடி, நெட்டு வாடி தான், ஓப்பன் வாடி தான், நெட்டு வாடி. அப்போ 99 எப்படின்னா, அப்போயே வந்து நாங்கள் வந்து குத்து விளக்கு, டிவி, ரேடியோ, பண்டா, பரிசு. அப்போ அந்த நேரமே 99 டிவி போட்டிருக்கோம் நாங்கள் தொட்டப்பநாயக்கனூரில். நிறைய பேருக்கு தொட்டப்பநாயக்கனூர் ஜல்லிக்கட்டு, அதாவது ஆதிகால ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட அந்த சான்றுகள்லாம் பார்க்குறது எங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நிறைய சான்றுகள் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வரலாற்றில் அப்போலாம் வந்துட்டு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அதை பற்றி தான் வந்துட்டு அண்ணா வந்துட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள், நான் அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது 99 ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் விவரம் தெரிஞ்சு தெரியுன்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு சிமெண்டில் வந்து பின்னாடி ஆர்ச்சு தொட்டம்பநாயக்கனூர் சார் பார்த்தீங்களா, தொட்டப்பநாயக்கனூர் ஜெமீன் ஜல்லிக்கட்டு சக்கமா கோயில். சக்கமா கோயிலை வச்சு தான் அந்த ஜல்லிக்கட்டே சிறப்பு மிக்க ஜல்லிக்கட்டு. சக்கமலை சாமியை கும்பிட்டு அடுத்த கட்டம் வந்து அப்பாவுக்கு பரிவட்டம், அந்த ஜெமீன்ற ஒரு மரியாதை. அந்த 17 கிராமத்துக்காரங்க மொத்தம் சேர்ந்து ஜெமீனுக்கு ஒரு மரியாதை, பட்டம் கட்டி கையில் வந்து வாள் கொடுத்துருவாங்க. கையில் பட்டம் கட்டி எனக்கு கையில் வாள் கொடுத்துருவாங்க. வாழை கொடுத்ததுமே அது அடுத்த கட்ட நடவடிக்கைனா அப்படியே ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ண போயிடல. அப்படியே நம்ம தொட்டப்பநாயக்கனூர் ஜெமீன் சக்கமா கோயில் மாடுக்கு வந்து முதல் மரியாதை. ஊர் மக்கள்லாம் வந்ததுமே வந்து முதல் மரியாதை சாமி கும்பிட்டு நாங்கள் நைட்டே பொங்கல் வச்சுருவோம். வாடி வாசலில் நைட்டு பொங்கல் வச்சு ஒரு கிடா வெட்டிடுவோம். கிடா வெட்டினா காலையில் ஒரு வட்டம். காலையில் என்னென்னா 4:30 ஆடி வரப்போ வந்து நம்ம அப்போ வந்து ஆடு மாடு நம்மகிட்ட நிறையா இருக்கும். பூராமே வந்து ஆள் போட்டு தான் போகிறோம். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பூராமே அப்போலாம் ஆளுகிறேன். இருக்கையில் வந்து நம்ம கிடாது நிறையா இருக்கும். ஆடு இருக்கையில் 300-400 ஆடுக்கு மேலே இருக்கும். இருக்கையில் வந்து அதுக்கு நம்ம காலங்களுக்கு காலை கெடா வந்து மாட்டுக்குன்னு ஒரு கெடா சொல்லி விடுவோம். அந்த கெடாயை வந்து சாமி ஆடி கரெக்டாக அந்த அவ்வளோ ஆட்டிலையும் போய் அந்த கெடா தீட்டு வந்து கட்டணும். ஆமாம், அதே சக்கமலோட அருள் சாமியோட அந்த இதுன்றது ஒரு இயற்கைன்றது. அதெல்லாம் கேட்கும் போது அதிசயமா தான் இருக்கு. அது எப்படி, அது எப்படி 100 ஒரு காலை வந்துட்டு வச்சு ஒரு ஆட்டை வந்துட்டு கரெக்டா எடுப்பாங்க? கரெக்டா அந்த சாமி அடி சாமி கொட்டடிச்சு அந்த சாமி இறக்கி அருளோட போய் அந்த ஆட்டை கரெக்டா எடுத்துட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு என்ன நைட்டு கடை வெட்டிடுறான், தெரியாதவங்க வராங்க நைட்டில் கடை வெட்டினாங்களே, இப்போ மாடு கொண்டு வராங்க நைட்டில் அங்கே பொங்க வச்சு வருவாரு, இப்போ என்ன கடை வெட்டுறான் காரணம் கேட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வாடியில் வந்து மாட்டுக்கு நாங்கள் கிடா வெட்டு வந்து ரத்தப்புலி மாட்டு காமிச்சிட்டோம்னா எந்த ஒரு உயிர் சேதம் வந்து அந்த வாடி வாசல் முன்னாடி நடக்காது. ஒரு உயிர் சேதமோ ஒரு சின்ன காயமோ எந்த காயமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் நடந்தது இல்லையா? ஆஹா,
நடந்தது. நம்ம இது பண்ணிக்கிட்டு நாங்கள் வருஷ வருஷம் பண்ணிடுவோம். அங்கே இன்னி இது நாள் வரைக்கும் எந்த ஒரு காயம் கிடையாது. வாடி வாசல் முன்னாடியோ தொட்டப்ப நாய்களோ எந்த ஒருமே கிடையாதுங்க. எத்த புலின்றது கிடையாது. அதை நம்ம கெடா விட்டு நம்ம பண்ணிடுறோம்ல. இந்த இடம் இது வந்து நம்ம இப்போ முன்னாடி வாடி வாசலுக்கு முன்னாடி இந்த இடம். இப்போ இந்த இடத்த தான் இந்த கூரை போட்டிருக்கோம்ல, அதை தான் இப்போ வந்து நம்ம இதாக்கியிருக்கோம். கோபுரமாக மாற்றியாச்சு. இது வந்து நம்ம பழைய வீடு. என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்தோம்ல, அது ஜமீன்தார் மேடை வெளியில் இருக்குது. ஜமீன்தார் மேடை முன்னாடி வாடி வாசல். இது இந்த அப்பாவுக்கு பட்டம் கட்டுறது. அந்த அவங்க வந்து நான் எல்லா கன்றும் வந்து பட்டம் கட்டி நம்ம அப்பா சிறப்பாக பட்டம் கட்டிட்டு அந்த மாடு நம்ம வெளியே ஏற்றுறது. என்ன இது பூராமே வந்து எவ்வளோ மக்கள் அப்பே வந்து இவ்வளோ மக்கள் இன்னி நாங்கள் எவ்வளோ ஜல்லிக்கட்டு போய் வரோம். இவ்வளோ கூட்டம் வந்து எங்கூரில் இருக்க கூட்டம் நான் எந்த ஊர்லேயும் கிடையாது. இங்கே தான் கூட்டம்ன்றது எடுத்துட்டால் இது எப்படி எவ்வளோ பார்த்துங்க. நெட்டுக்கு இங்கே மெயின் இங்கேருந்து மெயின் ஸ்கூல் வரைக்கும் அது நம்ம மற்ற ஊர்கள்லாம் போனால் ஏன் வீட்டுகளை யாரும் வரணும். நம்ம ஊர் அப்படி கிடையாது. யார் வெளியிலேருந்து வரவங்க வீட்டில் ஏறிக்கிறாங்க சாப்பாடு. அந்த வீட்டுக்காரங்க அவங்களால முடிஞ்ச வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடும் சரி தண்ணி வசதி எல்லாமே பண்ணியும் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கட்டுப்பாடு நம்ம ஊரில் வந்து யாராக இருந்தாலும் இப்போ வந்து நம்மளை சமுதாயம் நிறையா இருக்காங்க. கருத்து வேறுபாடே நம்ம ஊரில் அது கிடையாது. சமுதாயத்தில் ஒரு கருத்து வேறுபாடே கிடையாது. இப்போ வந்து சொன்ன நல்லுத்தான்பட்டியில் வந்து நல்லுத்தான்பட்டி மாடு நம்ம மாடை அவுத்தப்பற அவுக்குற மாடு அப்பே வந்து ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை தான் அவுத்துச்சு மாடு. வீரது அப்பே வீர தமிழ்ச்சி ஒரு சின்ன பிள்ளை அந்த மாடை அவுத்துச்சு. ரெண்டாவது மாடு அப்படியே வரப்போ வந்து முதல் மாடு அழைச்சி கொண்டு போய் மாடு உள்ளே கொண்டு போயிடுறாங்க. உள்ளே கொண்டு போனதுமே வந்து நம்ம ஜமீன்தார்னு பட்டம் கட்டுற அப்பாவுக்கு அப்பா வெள்ளை வீசின பிறகுதே மாடு நம்ம மாடு மொத மாடு வெளியேறும். இப்போ வந்து இந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கொடி காமிக்கிறாங்களே, இன்னி நம்ம இதில் வந்து நம்ம ஜமீன்தாருன்னு ஆறு போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்க கொடி ஆசத்தப்பட மாடு வெளியேறும். ஆமாம் இது பண்ணி வாரில அந்த பாருங்க மக்கள் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. மாடுபிடி வீரர்கள் இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வந்து 30 பேர் 50 பேர் தான் எனக்கு அது அப்படி அப்போ அப்படிலாம் கிடையாது. மாட்டுக்கு டோக்கன் கிடையாது எதுவும் கிடையாது. நம்ம வெத்தலவாக்கு ஃபஸ்ட்டு வந்துடுவோம் போய் 99 வெத்தலவாக்கு. அப்போ ஊர் ஊரா எங்கெங்கே அப்போ வந்து மாடு வந்து ரொம்ப ஒரு ரேராகத்தே இருக்கும். இது எங்கேயோ ஒரு ஊரில் கணக்கு எடுத்தால் ஒரு ஊருக்கு ஒரு மாடு அப்படி தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம போய் அவங்களுக்கு வெத்தலவாக்கு வச்சுட்டுனாதே ஜல்லிக்கிட்டு வெத்தலவாக்கு வச்சுட்டு வந்தாத்தே இப்போ தான் டோக்கனு மாட்டுக்கு டோக்கனு மாடுபிடி வீரர் அப்போ அந்த சிஸ்டம்லே கிடையாது. பேரிக்காடு எதுவுமே கிட மக்கள் தான் ரெண்டு பக்கம் மக்கள் தான் பேரிக்காடே ரெண்டு பக்கம் மக்கள் தான் பேரிக்காடாகவே இருப்பாங்க. இது போக பிடிச்சிக்கலாம். ஆமாம் மாடு வர ஆறு வேணும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்துட்டு தாண்டி போகிற காளைகள் வந்துட்டு எப்படி எவ்வளோ இருந்தால் பாருங்களேன். இப்போ வந்து பாருங்க எத்தனை பேர் மாடு எவ்வளோ இதாக வெளியே இருந்து பாருங்க இருங்க அதுலேயும் மாடு எவ்வளோ தோரணையாக பாருங்க அப்பயே பாருங்க. இப்போ இவ்வளோ கூட்டத்தில் வெளியேற காளைகள் வந்துட்டு பயங்கரமான காளை. இப்போ வந்து அவ்வளோதே ஒரு 50 பேர் இருக்கேன் அதை தாண்டா ஓடிடுது. அப்போ இங்கே ஒரு 500,000 பேரை வெளியேறி போகுதுன்னா அப்போ உள்ள மாடு திறமையான மாடுன்ற எவ்வளோ ஒரு இதாக இப்போ இருக்க மாட்டேன் காட்டி மொதல் இருந்த மாடு எங்கள் மாடுலாம் நல்லா இது வேணும். அப்போ பாரு கூட்டத்தை பாருங்கள் இந்த வெளியில் இருந்து பூராமே இதே வாடி வாசல். இப்போ கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இதெல்லாம் வந்துட்டு வெளியே. ஆமாம் இது போல் வெளியில் இதே நம்ம மாட்டு கொட்டங்க இந்த ஆடு இது இது பூரா இதில் அடைச்சிருப்போம் அவ்வளோ கூட்டத்தில் அந்த கொதை போய் இட்டு வரணும். வந்து அந்த 2000 எடுத்தது 2000 எடுத்த ஸ்டில்லு இதே நம்ம மாடு மொதல் மாடு வெளியேறணும். மாடு வந்து அப்பே 2000 பேரிக்காடு கிடையாது. பேரிக்காடு கிடையாது மக்கள் தான் பேரிக்காடு இருந்தார் பார்த்தீங்களா. எவ்வளோ மாடு அப்படியே போ போ போக வந்து மாடு போ போக வந்து மக்கள்கள் அப்படியே ஒதுங்கி கொடுத்துருவாங்க. இந்த காளையோட பேருனா இது இப்போ அப்போ வச்சு மாடு வந்து சக்கமார் கோயில் கோட்டதை கோட்டக்கருப்பு. இப்போ கோட்டக்கருப்பு தான் இப்போ நம்மகிட்ட ரோலெக்ஸ்ன்னு ஒரு அடமொழி ஒரு சின்ன பேர் இந்த இருக்கு. அப்போ வந்து முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு வந்து சோலை ரவி அண்ணன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்டெப்பு மொத மொதல் 99 வந்து சோலை ரவி அண்ணன் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ராஜசேரன் இருக்கு அவங்களாம் அப்போ வந்து அப்பாவோட வந்து ஒரு தூணாக நின்று ஒரு ஸ்டெப் எடுத்து 99 எடுத்து செஞ்சாங்க. இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ வந்து இவ்வளோ கட்டணமாக இருக்குல்ல அதெல்லாம் அண்ணன் தான் சோலை ரவி அண்ணன் தான் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி பூராமே வந்து இப்போ வந்து கட்டட மதிப்பு போட்டோம்னா இப்போ வந்து ஒரு ஒரு தாண்டு ஒரு கோடி என்ன இப்போ இப்போ நடந்துரு காட்டு நீங்களே பார்த்துக்குங்க கணக்கு போ. இப்போ வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு. நீ விரைவில் நடத்துறதுக்கு உண்டான வழி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே நம்ம பழைய வீடு இது பழைய வீடு இது நம்ம வீடு சாப்பாடு ஜமீன் அரமனை தான். இதான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வீடு வீடு கட்டினீங்க இந்த மாதிரி வீடு வந்து அப்போ வந்து தாத்தா காலத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வரி கட்ட போவாங்க மதுரையில். வரி கட்டி வரையில் வந்து திருமலநாயகர் மகாலை பார்த்துருக்காங்க. அப்போ தான் திருமலநாயகர் மகாலை பார்க்கவும்
தூண் போட்டு கட்டுறாங்க. இது நம்ம இதே மாதிரி வந்து கட்டணும்ன்றதை அதை பார்த்து திருமலாயின் மகள் கட்டப்பட்டுள்ள வருஷத்தில் வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதை தூண் போட்டு அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் கட்டியிருந்துருக்காங்க. சாப்பாடு ஆமாம் பூராமே புளிச்சவாறு தான். அப்போ பூரம் பொட்டை நம்ம போட்டு பூரா டிராக்டர் வர 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 டிராக்டர் போய்கிட்டே இருக்கும். சாப்பாடு சமையல் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். புளிச்சோறு கட்டி போய் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது பூரா நம்ம வெளியில் நம்ம ஒவ்வொரு சமுதாய மக்கள்கள் அந்த ஒவ்வொரு சமுதாய மக்கள்களும் அவங்கவுங்க ஊர்லேருந்து கொட்டடிச்சு எல்லாம் வர்றது. கொட்டடிச்சு அவங்க ஆரவாரத்தோடு வேட்டு வெட்டு ஒட்டு மோளத்தோடு அவங்க வர்றது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூரா ஒரு ரெடி பண்ணி எவ்வளோ எவ்வளோ சந்தோஷம் அவங்க மூஞ்சில் பாருங்கள். ஒரு கலையை ஒரு சந்தோஷத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக பாருங்கள். அவர் இப்போ உள்ள காலத்தில் பழைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியேறினதுமே அந்த கிடா வெட்டி முடிச்சதுமே அப்படி திருப்பி நம்ம ரெண்டாவது வாடிக்கு போயிடுறோம். இந்த கோயில் ஜக்கமா, இதே ஜக்கமா கோயில். இப்பயும் இந்த கோயில் தான். இன்னும் இதுவும் வட்டு வீடு தான். இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த கோயில். இப்போ நம்ம உட்காந்துருக்கிற ஆசாரம், ஆசாரம் கோயில் அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதான் கோயில். அந்த அப்பையும் குச்சி வீடு தான், இப்பயும் குச்சி வீடு தான். சுற்றி வந்து குச்சி வீடு வெட்டிட்டு சுற்றி தான் சென்ட்ரிங் போட்டிருக்கோம். இன்னும் மேலே கூரம் தான் நமக்கு பூரா. அந்த ஒவ்வொரு சமுதாய மக்கள் பார்த்தீங்களா, பூரா சாமி ஐடி வந்து எல்லாம் முடிச்ச பிறகு இப்போ வந்து தான் 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போ வந்து இந்த இவ்வளோ சமுதாய மக்கள் வந்து எல்லாம் பண்ணி முடிக்க மதியம் அப்போ வந்து ட்ரெயின் எங்களுக்கு ட்ரெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. அது ட்ரெயின் 12:30 ட்ரெயின் போன பிறகு தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஏன்னா அப்போ காலகட்டத்தில் வந்து பேரிகார்டு போட்டு இப்போ ஸ்கூலுக்குள்ளே அனுப்பிட மாட்டோம். அப்போ வந்து அனுப்ப முடியாது. அப்போ மாடு அவுத்துட்டோம் நேராக த்ரூவாக ரோட்டு மெயின் ரோட்டுத்தையும் மாடு போவோம். ட்ரெயின் வெளியே இவங்க சாமி ஐடி வந்து செஞ்ச 1 மணிக்கு மேலே தான் மாடு அவுப்போம். இப்போ உள்ள அப்போ உள்ள காலகட்டங்கள் பூரா அதை இந்த இருக்கு பார்த்தீங்களா. அந்த கெடா வெற்ற அந்த அவ்வளவு அவ்வளவு கூட்டத்தில் அந்த ஆடி அந்த கெடா ஏற்றிட்டு வந்து அந்த வெற்றார் பார்த்தீங்களா, பெருசு பெரியவர். ஆ இந்த இந்த கெடா தான் வந்துடும். சேர்ந்து வந்ததுமே வந்து உள்ள அப்படி சேர்ந்து சேர்ந்து உள்ள போயிருவாங்க. அப்ப எவ்வளவு திமுறா வருது நாருங்க ஒவ்வொரு காலைகளும் அழகா. அப்பயே இந்த பாருங்க டிவி குத்து விளக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க. என்னங்க அப்ப இப்ப காரு கொடுக்குற ரேட்டும் சரி, அப்ப நாங்க டிவி வாங்கின ரேட்டும் சரிங்க. இன்னைக்கு கார் என்ன ரேட்டுக்கு வாங்குறோம் அந்த மதிப்பு, அந்த அப்ப டிவி அந்த மதிப்பு. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா மாடு வெளியேறும். இது நான் தான் 2000 எடுத்தது. அப்போ புளிச்சோறு காலையில் அந்த புளிச்சோறு பட்டணம் போடணும்ல மக்களோட மக்களா. நம்ம ஒரு ஜமீன்தான் ஒரு தோரணை நம்மகிட்ட இருக்கக்கூடாது, காமிச்சிக்கவும் கூடாது. எனக்கு வந்து நான் அடிப்படையிலேருந்தே நான் வந்து மாடு என்னக்கு வளர்க்க ஆசைப்பட்டனோ மக்களோட மக்களாக தான் நான் இருக்கேன். டிவி மக வாங்கி பரிசு வாங்கிட்டு போற எவ்வளோ சந்தோஷமா போறாங்க பாருங்க. டிவி வின் பண்ணிட்டோம் அவ்வளோ இதுதான். இது வந்து மாடுபிடி வீரர் வாங்கிட்டு போறாரு இந்த டிவி. மாடுபிடி வீரர் வாங்கிட்டு போறாரு டிவி. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பாருங்க வாங்கிட்டு போறவங்களுக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தொட்டப்பு நாயக்கன் ஒரு ஜமீன் நம்ம அரண்மனைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் இருக்கு இல்லையா. அய்யா கிட்டே வந்துட்டு கேட்டேன், பயங்கர சிறப்பு மிக்க பூஜை அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா. சிறப்பு மிக்க பூஜைனா இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரு ஒரு சிறு காரியம் எனக்கு நடக்கணும்னு நினச்சிட்டு போகிறீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே அந்த காரியம் நடந்துடும். நடந்ததுமே அது திருப்பி நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டு போய்க்கலாம். நினச்ச காரியம் நடக்குமுங்க இந்த இடத்துல வந்துட்டாலே. அதோட இதோட அந்த சாமியோட ஸ்பெஷாலிட்டி அதே. நீங்கள் எதுவும் அந்த கோயிலுக்கு எதுவும் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம். எனக்கு இது எனக்கு இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னா நான் அந்த சாமிக்கு இது பண்ணுறேன் வெளியிலிருந்து கெஸ்ட்டு வராங்க ஒரு குறை சொல்றாங்க, அப்படியா எங்க கிராமத்துல தொட்டப்பநாயகன் ஒரு ஜமீன் இருக்கு அங்க வாங்க ஜக்கமால போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு நல்லதுன்னு அப்படியே வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அப்படி அப்படியே
சென்னை இப்போ இந்த இப்போ ரெண்டு இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார். ஏன்னா அவங்க மகனுக்கு கொல்லனால குழந்த இல்லையா, குழந்த இல்லையான்னு அவங்க என்ன அங்கிட்டு பார்க்கையில் வந்து தொட்டப்பநாயக்கன் ஒரு ஜெமீனில் போய் நீங்கள் போய் விபூதி வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நிவர்த்தி அடையும்னு சொல்லி போனது ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தார். அவர் அந்த சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார், வந்துட்டு இந்த மாதிரி அவர் குறைய சொல்லிட்டு போனார், நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும், அடுத்து எதுனா டக்குன்னு வர்றேன்னு. அதான் எங்கள் வெளியிலேருந்துலாம் நிறையா வராங்க. அதோட கோயிலோட நம்ம ஜக்கமலோட ஸ்பெஷல் என்னென்னா, அது வந்து வெளி ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அந்த கோட்டை வரைக்கும் வந்துட்டால் செப்பல் உள்ளே போட்டு வரமாட்டாங்க. சாமிக்கு மரியாதைங்க ஜல்லிக்கட்டை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க, சோ ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.